ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பேஜ பேர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம பேர்ட்ஸை விண்டர் சீசனில் எப்படி நாட்டு மருத்துவத்தை காப்பாற்ற போகிறத இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். நான் பண்ணுறத உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வேறு எதுனா நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஒரு ஐட்டம் மட்டும் என் கையில் இல்லை, அதை நான் சொல்கிறேன், சாதாரணமாக சொல்கிறேன் வாயில். அது மீதி ஐட்டம்லாம் என் கையில் இருக்குது. 5 ஐட்டம் இப்போ நான் மொத்தம் சொல்ல போகிறது, 5 ஐட்டம் தான் நான் செய்கிறத மட்டும் சொல்கிறேன். சரி, வாங்க வரலன்னு பேசாமல் வீடியோக்குள் போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மஞ்சள். இது வந்து சாதாரண மஞ்சள் இல்லை, வரலி மஞ்சள். தெரியுதா உங்களுக்கு? இது வந்து மஞ்சள், நான் ஏற்கனவே கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மஞ்சளில் தான் நம்ம வீக்லி ட்வைஸ் வைக்கலாம். நல்லா போட்டு இழைச்சி தண்ணியில் சுத்தண்ணியில் மிதமான சூடில் கலந்து வைக்கலாம். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். இது பேர் வரலி மஞ்சள். நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்கலாம், இல்லைன்னா சாதாரண மளிகை சாமான் கடையில் போய் கேட்கலாம். இது ஒன்று ஆச்சா. இப்போ வந்து ரெண்டாவது வந்து துளசி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், துளசி இது வந்து பச்சை துளசி தான். செவத்து துளசி கூட வைக்கலாம் நீங்கள். பாருங்கள், இதை வந்து நல்லா போட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து நல்லது குருவிகளுக்கு, இது வந்து அதுதான் பேர்ட்ஸுக்கு ரொம்பவே நல்லது. இங்கே பாருங்கள், துளசி தெரியுதா? இதை வைக்கலாம். அதே அப்புறமா கருப்புரவல்லி இருக்குல்ல, இது வந்து சளிக்கு ரொம்பவே நல்லது. துளசியும் இதுவும் ரொம்பவே நல்லது காய்ஸ். இது நீங்கள் கண்டிப்பாக வைக்கலாம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இது கிடைக்கலன்னா இதாவது கிடைக்கும்ல, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கிடைக்கும்னா வைங்க. இதுலேயும் நல்ல நாட்டு மருத்துவங்கள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வேப்பிலை. இது வந்து வேப்பிலை. இந்த வேப்பிலையை தான் நீம் இது பேர், நீம் லீஃபில் வந்து என்ன மருத்துவ குணம்னா, இப்போ நம்ம மைட்ஸ் தெரியும்ல, பெயின் பேர்ட்ஸுக்கு பெயின் வரும்ல, அதனால நிறைய பேர்ட்ஸ் இறந்து போகுது. இந்த வேப்பிலையை பாயில், ஒரு கப்பில் தண்ணியை வச்சு பாயில் பண்ணி எடுத்து பேர்ட்ஸ் மேலே ஸ்ப்ரே பண்ணிவிடலாம். இல்லை ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா நம்ம அடிக்கிற ஸ்ப்ரே பாட்டில் இல்லை, அதுக்குன்னு தனியாக கடையில் விற்கிறாங்க, அது வாங்கிக்கலாம். இல்லைனா அந்த வாட்டர் கேன் இருக்குல்ல, வாட்டர் கேனில் இந்த நல்லா பச்சை கலரில் வர மாதிரி பாயில் பண்ணி ஊற்றி மூடியில் வந்து 4 ஓட்டை போட்டு பேர்ட்ஸ் மேலே அடிச்சிங்கன்னா கரெக்டாகிடும். அதேமாதிரி இங்கே கேஜியம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காய்ஸ். அப்புறம் லாஸ்ட் அந்த ஐட்டம் என்கிட்ட இல்லை காய்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கும் கண்டிப்பாக. அது வந்து கற்றாழை தெரியும்ல, கற்றாழை, ஆலோவேரா. அந்த ஆலோவேரா என்ன பண்ணணும்னா, அதில் இருக்கிற உடச்சி அதில் இருக்கிற ஆலோவேராவை எடுத்து ஒரு கப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம பேர்ட்ஸை பிடிச்சி ரெக்கைகளெல்லாம் தடவி விட்டோன்னா சூப்பராக அந்த பேர்ட்ஸுக்கு வந்து அந்த ஷைனிங்னஸ் சூப்பராக தெரியும். அதுக்காக தான் கற்றாழை. இப்போ நம்ம மூஞ்சி கூட தரோம்னா ஷைனிங்காக இருக்கும்ல, அதே மாதிரி தான் நம்ம பேர்ட்ஸ் ரெக்கைங்களுக்கெல்லாம் தடவிட்டு அப்போ அவ்வளோதான். அப்படியே சுடுத்தண்ணி லைட்டாக அடிச்சு விட்டோன்னா அவ்வளோதான் கைஸ் போயிடும். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் டேஸ். பை கைஸ், பாய்.